ஓகே, வீட்டில் இருந்து பார்க்குறாங்க கூட்டிகிட்டு வரீங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். இப்போ லவ்வே பண்ணியிருக்கீங்கன்னா கூட அந்த ஃபேமிலியை நீங்கள் கூப்பிட்டு பேசி ரெண்டு பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குல்ல, ஒரே கேஸ்டில் கல்யாணம் பண்ணும், ஒரே ரிலீஜனில் கல்யாணம் பண்ணும், இந்த கான்செப்ட்லாம் போயிடுச்சு. ஸோ வேறு வேறு ரிலீஜன்னாலும் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் மைண்ட் செட் வந்து ப்ராடாக தான் இருக்குது. நேரவாலாம் யாரும் திங்க் பண்ணல, என் ஜாதியை விட்டு கல்யாணம் பண்ணுறேன், என் மதத்தை விட்டு கல்யாணம் பண்ணுறேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் யாரும் இப்போ பேசிட்டு இல்லை. ஸோ அவ்வளோ ஓப்பனாக இருக்கவங்களுக்கு நம்மளை பெற்று வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்லை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும், பையனையும் கூட்டிகிட்டு வரணும், ஃபேமிலி கூட்டிகிட்டு வரணும், பேசணும், பழகணும், ரெண்டு சைட்லையும் அக்செப்டன்ஸ் இருக்கணும், அப்புறம் தான் ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்ன வாழ்க்கை? ஸோ கூட்டிகிட்டு வரணும் கண்டிப்பாக. இந்த ஏஜ் அண்ட் டைமில் கண்டிப்பாக அந்த மொமெண்ட்ல டிசைட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஏன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறதுனா கூட நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு தான் இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி நிறையா காண்டம்ப்ளேஷன் போகுது, ஒரு உட்காந்து யோசித்து நிறையா சாய்ஸஸ் பார்த்து நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இப்போது இன்ஸ்டண்ட்டாக பார்த்து இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சிருக்கு, இன்ஸ்டண்ட்டாக மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் வேர்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட்ங்கிற மாதிரி தான். பாசிபிள் தான், ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் இப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அவங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான், பொண்ணு போய் பார்த்தோம், பேசினாங்க, பிடிச்சிருந்தது. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது, ஒரு 10-15 டேஸ் ஆச்சு. ஸோ பாசிபிள் தான், ஆனால் ரெண்டு பேருக்கும் அந்த சிங்க் இருந்தால் போதும். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலுமே அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அப்போ தான் அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகவே முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா ரொம்ப கஷ்டம். பொண்ணு போய் பார்த்து உடனே ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணுற அந்த காலம் மாதிரி இருக்க முடியாது. பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயும் சிங்க் இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் மற்றபடி பொண்ணு பார்த்து உடனே ஓகே சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுறது வந்து இம்பாசிபிள் தான். அப்போ வந்து அம்மா அப்பா பார்த்து வைக்கிறது தான் எல்லாமே நல்லா, அவங்க பார்த்து செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்கிறது அந்த காலம். இப்போல்லாம் வந்து ஏன்னா வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒரு ஒருத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது இல்லை. அப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஞ்சுங்கிறது வந்து ரொம்ப ரேரு. புரிஞ்சுக்கிட்டு இப்போ பண்ணுறாங்க, பண்ணுறதா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி நடக்காதுங்க சார். இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பேசணும், பழகணும், அவங்களுக்கு பிடிச்சா தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் பார்க்குற மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க. லலிதா ஜுவல்லரியில தான் வாங்கணும்னு நான் சொல்லலை, விலையை கம்பேர் பண்ண தான் சொல்கிறேன். எங்கே விலை கம்மியோ அங்கே வாங்குங்க. இந்த காலகட்டத்துக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஓகே தான். எந்த ஒரு தவறுதல் நடந்தாலும் இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் அப்பா அம்மாவை பாராட்டலாம், எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே மாப்பிள்ளை பிடிக்கலனா கூட நம்ம எகுத்து கேட்கலாம், நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்துக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஓகே. இப்போ வந்து அந்த காலத்தில் சொன்னவங்கள பார்த்து நாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாம்லாம் வந்து போய் மாப்பிள்ளையை பார்த்தது இல்லை, இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாருமே அவங்களா விரும்புகிறாங்க, அவங்களா விரும்பி ஜாதியை பார்க்கறது இல்லை, எந்த ஜாதியும் தேடுறது இல்லை, நம்ம ஜாதியிலேயே பார்க்கணுங்கிறதும் இல்லை. யார் கிடைக்கிறாங்களோ அவன் வேலை செய்கிறாங்களா வேலை செய்யறது இல்லையா அதெல்லாம் கிடையாது, மொத்தமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. வந்து எல்லாருமே அப்படி விட்டுட்டு போயிடுறதில்ல, வந்து நல்லா பிழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுறவங்களும் இருக்கிறாங்க. பின்னாடி அந்த பெண்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஆஃபீஸ் போக முடியறதில்ல, கூட யாரும் குடும்பத்தில் யாரும் சேர்க்கறதும் இல்லை. சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து போய் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருக்குவாங்க. இல்லை சரியா வரும், அதாவது அந்த பெண்ணுக்கு வந்து பிடிச்சிருக்கணும், எல்லாம் பெரியவங்களா பார்த்து வந்து இது பண்ண முடியாதுல்ல. ஸோ அது இந்த காலத்துக்கு சரியா வராது, அதுதான் அவங்க லைஃப்ன்றது அவங்க லீட் பண்ணணும் இல்லை. ஸோ வந்து இந்த காலத்துக்கு வந்து பெண்ணோட விருப்பம் கேட்டுட்டு தான் இது பண்ணணும் எது இருந்தாலும். ஸோ இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் யாரும் அப்படி இல்லை, மேபி இருந்தாங்களன்னா கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த காலத்துக்குன்னு இல்லை, அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி, எப்போவா இருந்தாலும் கேர்ள்ஸோ பாய்ஸோ அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு அதுபடி மேரேஜ் பண்ணி வச்சா அவங்க லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தாலுமே யாரையும் பிளேம் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்து வச்சது தான் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு யாரையும் பிளேம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் அவங்களுக்கு பிடிச்சி அவங்களோட விருப்பப்படி மேரேஜ் பண்ணா அவங்க லைஃப் பிரைட்டா இருக்கும். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தோம், பேரண்ட்ஸ் வந்து பெண் பிள்ளைகளை வீட்லயே வச்சுட்டு ஒரு அலைன்ஸை காமிச்சு ஓகே சொல்ல சொல்லுவாங்க, ஓகேன்னு சொல்லி கட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா வெளி உலகம் பார்க்கல அப்போல்லாம் பெண் பிள்ளைங்க. இப்போ வெளி உலகம் பார்க்குறாங்க, ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சைட்லேயுமே நல்லா படிச்சுட்டு படிக்கிற காலத்துலேருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை யோசித்து தான் முடிவு பண்ணுறாங்க, ஓகே நம்மளுக்கு வந்து இவங்க செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து இப்போல்லாம் பெண்கள் வந்து யோசிச்சு தான் முடிவு பண்ணி சொல்கிறாங்க. முன்னே இருந்த மாதிரி கிடையாது, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. பெண் சமூகம் வந்து படிப்புக்கு பிறகு கொஞ்சம் மாறி இருக்கு, யோசிச்சு முடிவு எடுக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையை அவங்க தீர்மானிக்கிறாங்க.